நோய் தொற்று ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துவிட்டாலும் அதனால் ஏற்பட்ட வேலை இழப்பு என்பது அபாயகரமானதாக இருக்கிறது இதில் பெண்கள் பெருமளவு வேலை இழப்பிலிருந்து தப்பித்து வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆண்கள் சிலருக்குத்தான் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அம்மா குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அப்பா வெளியே சென்று வேலை செய்து வருமானம் ஈட்ட வேண்டும் என்பது முந்தைய நியதியாக இருந்தது பின்பு அந்த நிலை மாறியது அப்பா அம்மா இருவருமே வெளியே சென்று வேலை செய்தனர் இருவருடைய வருமானத்தில் குடும்பம் இயல்பாக நடந்து கொண்டிருந்தது அந்த இயல்பு நிலையை கோவிட் மாற்றிவிட்டது நோய் தொற்று ஓரளவு கட்டுக்குள் வந்துவிட்டாலும் அதனால் ஏற்பட்டுள்ள வேலை இழப்பு அபாயகரமானதாக இருக்கிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால் பெண்கள் பெருமளவு இந்த தற்காலிக வேலை இழப்பிலிருந்து தப்பித்து வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆண்கள் வேலை இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் இப்போது பல வீடுகளில் அம்மாக்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பாக்கள் வீடுகளிலிருந்து குழந்தைகளை கவனித்துக் கொண்டு குடும்பத்தையும் நிர்வகிக்கின்றார்கள் இது தற்காலிகமான நிலைதான் என்றாலும் ஆண்கள் கடந்த மூன்று மாதங்களில் அதற்கு தயாராகி விட்டார்கள் என்பது பெண்களின் கருத்தாக இருக்கிறது கோவிட் நைன்டீன் தாக்கம் தொடங்கியதும் சில மாதங்களாக குடும்பத்தினர் அனைவருமே வீட்டுக்குள் முடங்கி கிடந்தோம் அப்போது குடும்பத்தை நன்றாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைத்தது சமையல் அறை வேலை வீட்டை நிர்வகித்தல் குழந்தைகளை பராமரித்தல் போன்ற வேலைகளை அம்மா மட்டுமே செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை எல்லோருமே புரிந்து கொண்டு முழு மனதோடு ஒத்தாசை செய்ததால் குடும்பத்தில் உள்ள அனைவருமே எல்லா வேலைகளையும் பழகிக்கொண்டார்கள் அதனால் பெண்களாகிய நாங்கள் இப்போது வேலைக்கு சென்றாலும் கணவர் குடும்பத்தை கவனித்துக் கொள்கின்றார் என்று குடும்ப தலைவிகள் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் கோவிட் நைன்டீனால் இப்போது நம்முடைய நாட்டில் இவ்வாறான ஒரு மாற்றம் இருக்கிறது ஆனால் வளர்ந்த நாடுகளில் முன்பே இது ஏற்படுத்திவிட்டது எடுத்துக்காட்டாக சிலர் இருக்கிறார்கள் அதில் குறிப்பிடத்தக்கவர் புகழ்பெற்ற எழுத்தாளர் சேத்தன் பகத் வங்கியில் பணிபுரிந்து வந்த அவர் பணியை விட்டுவிட்டு தன்னுடைய இரட்டை குழந்தைகளை பராமரிக்க வீட்டோடு இருந்துவிட்டார் ஓய்வு நேரத்தில் கதைகள் எழுத தொடங்கினார் அவருடைய மனைவி உயர்ந்த பதவியில் இருந்ததால் அவரால் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள நேரம் ஒதுக்க முடியவில்லை சூழ்நிலைக்கு ஏற்றபடி நல்ல இல்லத்தரசனாக மாறிக்கொண்ட சேதன் பகத் தன்னை ஒரு சிறந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் என கூறி மகிழ்கிறார் அதை எல்லோரிடமும் பெருமையாக சொல்லுகிறார் அந்த உண்மையை ஒத்துக்கொள்வதில் தனக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவரை போன்ற பிரபலமான மனிதர்கள் மட்டுமின்றி இன்றைய சராசரி சராசரி ஆண்கள் கூட மகிழ்ச்சியுடன் இல்லத்தரசர்கள் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சில ஆண்களுக்கு இதில் வெளியே இருந்து வேறு மாதிரியான நெருக்கடிகளும் ஏற்படுத்தான் செய்கின்றன அம்மாக்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக பின்பற்றப்படு அம்மாக்கள் அம்மாக்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும் என்பது பெற்றவர்கள் என்றும் ஆனால் அப்பாக்கள் திறம்பட செய்கின்றார்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த கொரோனாவின் மாற்றம் ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறப்பாக உருவாக்குவது அவர் அவர் பொறுப்பு தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு நமது குடும்ப நிலவரம் புரியாது சிலர் நம்மை விமர்சிப்பதையும் சிலர் பாராட்டுவதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது நம்முடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடும்ப நல ஆலோசகர்கள் கருத்து தெரிவித்தும் வருகின்றார்கள்